தான் நம்ம பார்க்க போறது மின்ட் டைமண்ட் கட். புதினா வச்சுட்டு மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி புதினா கொத்தமல்லிலாம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. அரிசி மாவு இப்போ நம்ம தீபாவளி அந்த மாதிரி எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் முறுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அரிசி மாவில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி மைதா மாவில் பண்ண போகிறோம். இப்போ அரிசி மாவில் வந்து முறுக்கு இந்த மாதிரி டைமண்ட் கட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று அதை நம்ம கரெக்டாக பெசையில்னா ஒன்று உதிர்ந்து போயிடும், இல்லைன்னா வெடிச்சிரும், அந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். நம்ம மைதா மாவில் பண்ணும்பொழுது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ மின்ட் டைமண்ட் கட்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். புதினா, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, மைதா, அரிசி மாவு, நெய், பெருங்காயத்தூள், ஓமம், ஆயில், மிளகு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கட்டு புதினா. இந்த காம்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அந்த லாஸ்ட்டில் எண்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த எண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு காம்போடையே இந்த புதினாவை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த புதினாவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். அடுத்தது இது கூட 3 பல் பூண்டு, அடுத்து 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது வந்து கொஞ்சம் சாப்பிடும்பொழுது காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். வேண்டாம் அப்படின்னா இந்த பச்சை மிளகாவை விட்டுருங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடையே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இப்போ 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பெசையிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப்புக்கு மைதா மாவு, அடுத்து 1/4 கப்புக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து நம்ம முழுசாகவே அரிசி மாவில் பண்ணல, ஒரு மொறுப்பு மொறுப்புக்காகத்தான் நம்ம வந்து 1/4 கப்புக்கு அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்து பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஓமம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி முறுக்கு எது செஞ்சாலும் போடுவாங்க, அதனால் ஒரு ரொம்ப போட வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம எடுத்திருக்க மாவு டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 1 கப் தான், மைதாவும் அரிசி மாவும் சேர்த்து 1 கப் தான் எடுத்திருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஓமம் போட்டால் போதும். அடுத்து நெய் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு. முறுக்குனாலே கண்டிப்பாக பட்டர் போடுவாங்க, நம்ம இன்றைக்கி பட்டர்லாம் சேர்க்கல. நெய் வந்து எல்லாத்தையுமே இருக்கும் மோஸ்ட்லி, நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த புதினாவை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இதில் பத்தலைனா மட்டும்தான் நம்ம சேர்க்கணும், ஏன்னா புதினாவில் ஆல்ரெடி நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம். இதே வந்து நமக்கு ஒரு சட்னி மாதிரி இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு பத்தலைனா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிசையும் பொழுதே தெரியும் தண்ணி போதுமா இல்லை இன்னும் சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தண்ணி சேர்க்கணுனாலும் எடுத்தோடனே ஜாஸ்தியாக சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, 2-3 ஸ்பூனாக அப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சமாக தண்ணி பத்தலை, நான் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு இப்போ வந்து 10-15 நிமிஷம் வந்து அடைச்சி வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இதை வந்து மொத்தமாக போட்டு தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம், ஆனால் நமக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு வந்து பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இது வந்து சப்போஸ் நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறீங்க மைதா மாவில் அப்படின்னா வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம், ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம தேய்ச்சிட்டு நம்ம ரொம்ப நேரம் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வறுக்க போகிறதில்ல, தேக்க தேக்க அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம், அதனால் எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும், நீங்கள் கரெக்டாக இதை கட் பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா ஹீட்டாக இருக்கணும், ஏன்னா போட்ட உடனே அப்படியே வந்துட்டு பொறிஞ்சு மேலே வரணும், அதனால் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரட்டி மைதா மாவு வச்சுக்கோங்க, அதிலே டிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய மைதா மாவு வந்துட்டு நம்ம இதுலேயும் போட்டுட்டிங்க, நீங்கள் கவுண்டர் டாப்லேயோ இல்லை பலகையிலையோ போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து நீங்கள் தேய்ச்சோடனே அப்படியே வந்துட்டு இதில் போட்டுடலாம், ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் குண்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி மொறுமொறுன்னு வராது, அதனால் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கணும். பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தொட்டுக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து அன்இவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் வரும் காக தான். நம்ம வீட்டில் பண்ணுறோன்னா நீங்கள் இந்த மாதிரி அன்இவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அப்படியே ஷேப் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்படியே வந்து கீழே நிறையா மாவு போட்டிருக்கனால அப்படியே தானாக விழுந்துடும். நல்லாதான் உடனே மேலே வந்துடும் பாருங்கள். இப்படி நீங்கள் நல்லா ஹீட்டில் போட்டிங்கன்னா தான் இப்படி மேலே வரும். மேலே வந்த உடனே அப்படியே வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா இது எப்படி வந்து உங்களுக்கு பொரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும் பாருங்கள். ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம போடும்போதே ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள் உடனே வந்து அந்த நுரை வந்து அடங்கிடும். கம்ப்ளீட்டாக நுரை அடங்கினதுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள் நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மொறுமொறுன்னு நம்மளோட மின்ட் டைமண்ட் கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ எண்ணெய் வந்து ரெடியாக சுட வச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே வந்து கட் பண்ணி உடனே உடனே சேர்த்து சேர்த்து வறுத்தரலாம். ஏன்னா நீங்கள் இதை ஒன்று ஒன்றா உட்காந்து பிரித்து பிரித்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். சூப்பரான சுவையான மின்ட் டைமண்ட் கட் தயாராகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி முறுக்கு சீடைன்னு தீபாவளிக்கு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைமண்ட் கட் செய்வது எப்படி? ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் மைதா, அரிசி மாவு, பெருங்காயத்தூள், ஓமம், நெய், உப்பு, அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் சுட வச்சு பிசைஞ்சு வச்ச மாவை தேய்ச்சி டைமண்ட் மாதிரி கட் பண்ணி உடனேயே எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் சுவையான மின்ட் டைமண்ட் கட் ரெடி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா.